ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை ரெண்டு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில பட்டப்படிப்புகள் அரசு பணிக்கு உகந்ததலன்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னமான பதவி வந்து பார்த்தினா எலிஜிபிள் கிடையாது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணை இதுதான். மொத்தமாக அவளுக்கு ரெண்டு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஈக்குவலன்ட்கான டிகிரி கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து நான் ஈக்குவலன்ட்கான டிகிரி கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் அரசாணையில் நான் ஈக்குவலன்ட்கான டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்றும் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஈக்குவலன்ட்கான டிகிரி கோர்சஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து புதிய புதிய கோர்ஸ் வந்து பார்த்தினா லான்ச் பண்ணுவாங்க. அந்த புதிய கோர்ஸ் வந்து பார்த்தினா ஆல்ரெடி இருக்கிற கோர்ஸுக்கு வந்து இணையானதுனமாரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்குன்னா அந்த கோர்ஸ் வந்து மேத்தமேட்டிக் கோர்ஸுக்கு ஈக்குவலன்ட்மாரி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இது மூலமாக ஒரு ஜாப் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஜாப் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த வேலைக்கு அப்ளைடு மேக்ஸ் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களும் வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சில கோர்ஸ் வந்து இந்த ஜாப் இந்த கோர்ஸுக்கு இந்த கோர்ஸ் இணையானது அல்லன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த பிடிஎஃப்ல வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது பாருங்கள், பாரதியார் யூனிவர்சிட்டி. அந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி இந்த கோர்ஸுக்கு இணையானது அல்ல அப்படின்றது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நாட் ஈக்குவலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஎன்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த கோர்ஸுக்கு இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் இணையானது வந்து கிடையாது. இப்போ ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸ்க்கான ஜாப் கால்ஃபர் பண்ணுறாங்க, கெமிஸ்ட்ரிக்கான ஜாப் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ண சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸுக்கு இணையானது அல்லன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓன்லி பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கான டிகிரி கோர்ஸுக்கு மட்டும்தான், வேறு எந்த யூனிவர்சிட்டியும் வந்து கிடையாது. ஓகே, அதுக்கடுத்த செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில். ஸோ நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க, அதுவும் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டினால் உங்களுக்கு வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கோர்ஸுக்கு இணையானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிஏல வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த கோர்ஸ் படித்தவங்க இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸுக்கு எலிஜிபிள் இல்லைன்றதை கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்எஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் கோர்ஸ் இருக்குது பாருங்கள், எம்எஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் கோர்ஸ் வந்து பாரதாசன் யூனிவர்சில் படிச்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கோர்ஸுக்கு இணையானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எம்எஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் கோர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஏதாச்சும் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையை போடுதுன்னா அந்த வேலைக்கு உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியாது. இப்போ இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ் வந்து நார்மல் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு இணையானது அல்லன்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்லியர்னா பாரதாசன் யூனிவர்சிட்டி படிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தோம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான நாட் ஈக்குவலன் டிகிரியாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு நாலு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த நாலு கோர்ஸ் மட்டும் இந்த கோர்ஸுக்கு இணையானது அல்லன்றதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸுக்கும் தனியாக நீங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜாப்க்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இதான் வந்து பார்த்தா நாட் ஈக்குவலன்ட்கான டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில கோர்ஸ் ஈக்குவலன்ட் வந்து பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு நம்ம இந்த அரசாணையில் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது பிஇ மெக்காட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது பாருங்கள் மெக்காட்ரானிக், அது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு எலிஜிபிள்ன்றது சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ மெக்காட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு இணையானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு வேலையப்பு வருதுன்னா நீங்கள் இந்த பிஇ மெக்காட்ரானிக் முடிச்சிருக்காங்க பாருங்கள், நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கு இந்த கோர்ஸ் இணையானதுன்னு
அப்படின்ற மாதிரி அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் ஒகேஷனல் கோர்ஸ் இருக்குது பாருங்க, அதாவது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அதில் இருந்த அந்த பிஏ எக்கனாமிக் ஒகேஷனல் கோர்ஸ் வந்து நார்மல் பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸுக்கு இணையானு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒகேஷனல் கோர்ஸும் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு இணையாதுன்ற மாதிரி இப்போ அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது 10th 12th டிப்ளமேஜன் லேட்டரல் என்ட்ரி படிச்சுட்டு பிஇ பிடெக் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பிஇ பிடெக் முடிச்சதுக்கான இணையானதுன்ற மாதிரி அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் 12th முடிப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லேட்டரல் என்ட்ரியில் டிப்ளமோ வந்து படிப்பாங்க, டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக பிஇ பிடெக் வந்து படிப்பாங்க. இந்த மாதிரி 10th ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் ப்ளஸ் 3 டிகிரி கோர்ஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துடுவாங்க பாருங்க, அவங்க வந்து 10th 12th 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸஸ்க்கு இணையான இந்த மாதிரி அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு பிஇ பிடெக்கான ஜாப் வருதுன்னா நீங்கள் இந்த பேட்டர்னில் சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்கள் இந்த ஜெல்லா ஜாப்புமே அப்ளை பண்ணலாம், இணையான கோர்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, 10th ப்ளஸ் வந்து பார்த்தா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்க, 3 இயர்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் பிஇ பிடெக் வந்து படிப்பாங்க, அவங்க வந்து 10th 12th பிஇ பிடெக்கான கோர்ஸ்க்கு எலிஜிபிள் என்றதான சொல்லியிருக்காங்க, இனியானதுன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஈக்குவலன் டிகிரி நாட் ஈக்குவலன் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்த கோர்ஸ் இல்லை இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸோ இந்த அரசியல் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம், நன்றி, வணக்கம்.